இன்றைக்கி நம்ம வீடியோவில் முருகருக்கு பிடிச்ச தேனும் திணைமாவும் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு கப்பு திணை எடுத்து ஒரு அஞ்சாறு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறின பிறகு ஒரு துணியில் பேப்பரில் உலர்த்திடுங்க. கொஞ்சம் ஈரம் உலர்ந்த பிறகு ஒரு வானலில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். ஏன்னா நம்ம ஈர லைட்டாக ஈரப்பதம் மாதிரி இருக்கும் ஊறுனதுனால. அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சோம்னா தான் சாஃப்டாக இருக்கும். வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். எந்த அளவுக்கு நைஸாக முடியுதோ அந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் நைஸாக இருக்கும். அறுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சம் திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரெண்டாக ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு கலராக வரட்டும். செவந்த பிறகு நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க திணை மாவு, அந்த திணை மாவை இப்போ இது கூட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுலாம். நான் இன்றைக்கி வறுத்துட்டு சளிக்க மறந்துட்டேங்க. நான் இதை அரைச்சிட்டு கண்டிப்பாக சளிச்சு சேருங்க, அப்போ தான் ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். அப்படி செய்யும் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கும். நல்லா எல்லா பக்கமும் அந்த நெய் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆற வச்சிடலாம். சூடாக இருக்கும்போது தேன் சேர்க்கக்கூடாது, அது விஷமாக மாறிடும். அதனால் ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு இப்போ நான் இதில் தேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேன் சேர்த்து நம்ம இதை கலந்துக்கலாம். நான் முதல்ல கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் தான் இன்றைக்கி தேன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேன் நிறையா தேவை அப்படின்னாக்கா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். சேர்த்து உருண்டை பிடிக்கிற அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கையால் கலந்து விடுங்க. ஏன்னா தேன் வந்து கட்டி கட்டி ஆகிடும், நம்ம கரண்டியால் மசிக்கும் போது அந்தளவுக்கு வராது. நல்லா கையால் இப்படி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா ஒத்தாப்பில் சேர்ந்து வந்துடும். உங்கள் தித்திப்புக்கு ஏற்ற மாதிரி தேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் உருண்டை பிடிக்கிறதுக்கு இது வந்துச்சுது. தேவைனா உருண்டை பிடிச்சி சாப்பிட்லாம், அப்படின்னாக்கா நம்ம அப்படியே ஒரு ஸ்பூனாலேயே சாப்பிட்லாம். நீங்கள் திரும்பவும் சொல்கிற தேன் உங்களுக்கு தேவைனா இன்னும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நானே எங்கள் வீட்டில் கொஞ்சம் பேருக்கு இப்படியே கொடுத்துட்டு கொஞ்சம் பேருக்கு தேன் சேர்த்து தான் கொடுத்தேன். ஏன்னா தேன் பத்தி பத்தலைன்னு சொன்னாங்க, அதனால். இப்போ இது நம்ம நான் இன்றைக்கி முருகருக்கு இன்றைக்கி தைப்பூசம், அதனால் முருகருக்கு இதை நைவேத்தியம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். சாமிக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது.